வெல்கம் டு பிகி ஃபன். இந்த வாரம் நாமினேஷன் ஓட்டிங் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வேறு லெவல் ஓட்டிங், ஒன்றுமே அசைக்க முடியாது. எவன் எங்கேருந்து ஓட்டு போகிறானே தெரில. பிரதீப் ஓட்டோட அதிகமாக போட்டுக்கிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ஃபேன்ஸ் தான் போடணும். பார்ப்போம், இந்த வாரம் முடிவில் தெரியும். அடுத்து மணி இருக்கான். மணிக்கு எவன்டா ஓட்டு போடுறீங்க? அவன் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கானு அவனுக்கு ஓட்டு போடுறீங்க? அவன் இந்த ரவினா கூட பின்னாடி சுற்றிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் பேசுகிறான் ஏதோ. மற்றபடி வந்து மணியெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்தப்போ அவனாம் அடித்து துரத்திருக்கணும். இந்த வாரம் பார்ப்போம். அடுத்து தினேஷ். தினேஷுக்கும் மணிக்கும் டஃப்புங்கிறாங்க. ஒருவேளை விஜய் டிவி எதுவும் பிளான் பண்ணுதோ? உடனே தினேஷ் வெல் டன். தினேஷையும் அசைக்க முடியாது, எப்படியும் ஓவர்டேக் பண்ணிடுவார் மணியை. உடனே தினேஷ் கொஞ்சம் வச்சு செய்கிறார் எல்லாருமே. விசித்ராவுக்கு இந்த நிலைமையானு எனக்கு தெரியல. ஏன் விசித்ரா அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க இன்றைக்கி? கேமே ஒரு மாதிரி ஒரு கிளம்ஸியாக இருக்குது. விசித்ரா பவரா வரணும். ஏ ஓட்டை போடுங்கடா, நிச்சனை அடித்து துரத்துங்கடா, முதல்ல விசித்ராவை காப்பாற்றுங்கடா. விசித்ரா உள்ளே வைங்கடா, இல்லைனா ஃபைனன்ஸ்லாம் பார்க்க முடியாதா? இந்த காஜி நிச்சன் இருக்கான் பாரு, இவனை அடித்து முதல்ல துரத்தணும். இந்த வாரம் மட்டும் இவன் வெளில போகாமல் இருக்கட்டும், விஜய் டிவிக்கு முன்னாடி போய் இந்த இவிபி சட்டே கொளுத்தணும். ஐசு வாழ்க்கையும் கிடைத்தான். இந்த மாதிரி எல்லாமே இவனுக்கு இதான் வேலை, காஜி தான். இந்த இதில் மணி இல்லைன்னா நிக்சனு. இந்த வாரம் வெளில போகணும் மக்களே.